வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்டஸி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சட்டமன்றம் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தந்தியோன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல இந்திரசேனா, சோனியா அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த ஸ்டேட்டோட ஆப்போசிட் கட்சியில தான் வந்து நம்ம சோனியா அகர்வால் இருப்பாங்க. எப்படியாவது சிஎம் ஆயிடணும் அப்படின்ற கனவோட இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு சாதகமா தான் ரிசல்ட் வந்திருக்கும். பட் மெஜாரிட்டி அப்படின்றது யாருக்குமே கிடைச்சிருக்காது. அதனால சுயேட்சைகளோட சப்போர்ட்டோட தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த எம்எல்ஏக்களை வந்து கேதர் பண்ணி அவங்களோட சப்போர்ட்டை நாடுறதுக்காக சோனியா அகர்வால் ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க துர்கா அப்படின்ற ஒரு நபரோட ஹெல்ப் பண்ணாடுறாங்க. இவர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பாரு. இவர் கரண்டா ஜெயில இருப்பாரு. ஜெயில அவரை யாரோ போட்டு தள்ள முயற்சி பண்ணுவாங்க. அந்த டைம்லதான் வந்து நம்ம ஹீரோ இந்திரசேனா வந்து அவரை காப்பாத்திடுறாங்க. சோ இந்திரசேனா போர்ஸ்ஃபுல்லா இந்த பொலிட்டிக்கல் கேம்குள்ள தள்ளப்படுறாரு. அவர் இந்த கேம்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குறாரு, அண்ட் கடைசியா யார் சிஎம் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஆக்சுவலி இந்த படத்துல இனிஷியலா காட்டக்கூடிய அந்த அசம்பிளி எலெக்ஷன், அதனோட ரிசல்ட், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒரு பொலிட்டிஷியனும் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமாவே அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோவோட மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அவர் இந்த கேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஆரம்பத்துல பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அதுவுமே ஒரு மாதிரி பரபரப்பா தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டு ஹீரோவோட பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க. அங்கதான் இந்த படத்தோட கூரையே கெடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பிளாஷ்பேக்கா அமைஞ்சிருந்துச்சு. சரி, அதுதான் முடிஞ்சிடும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா அப்புறம் கதைக்குள்ள இன்னொரு கதைன்ற மாதிரி இன்னொரு ஒரு பிளாஷ்பேக்ன்ற மாதிரி ஒரு தியாகியோட கதை அப்படின்ற மாதிரி ஒரு பழைய பொலிட்டிஷியனோட கதை ஒன்றத்தை காட்டியிருப்பாங்க. அது இன்னுமே கிரிஞ்சா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை விட அல்டிமேட் கிரிஞ்சு என்னன்னா அதை கேட்டு அரசியல்வாதிகள் திருந்துறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அது இன்னுமே ஒஸ்டா இருந்துச்சு. ஸோ ஐடியாவா நல்லா யோசிச்சிருக்காங்க, சொல்ல வந்த விஷயம்லாம் நல்லா இருந்தாலும் அதை சொன்ன விதம் வந்து யதார்த்தமாகவும் இன்னுமே உண்மைக்கு நெருக்கமாகவும் இருந்திருந்தா இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.